லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்படியே ஆயுசு பூராவும் இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு வேம்பு சார். ஆனா அது நடக்காத ஆசைன்னு எனக்கு புரியுது. என்ன பூமி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நிஜம் அதானே, நான் இப்படியே உங்க கண்ணை பார்த்துட்டு உங்க கைய புடிச்சிட்டே உட்கார்ந்து இருந்தா அப்புறம் என் வேலைய யார் பாக்குறது, உங்க வேலைய யார் பாக்குறது? நான் இருக்க மாட்டேன்னு விளையாட்டுக்கு சொன்னாலே நீங்க துடிச்சு போறீங்க. நிஜமாவே அந்த சித்தர் சொன்ன மாதிரி நான் இல்லாம போயிட்டா அதை எப்படி உங்களால தாங்கிக்க முடியும்னே தெரியல. ஒத்தலையிட்டோம் ஒன்ன நினைச்சு குத்து விளக்கென மாறி போச்சு. சொல்ல அதிரசம், உனக்கு ஹாப்பியா சொல்ல. மனுஷன் தூங்கிட்டு இருக்கான், செல்ல அதிரசமா? ஏய், நான் அதிரசமா உனக்கு? விடுங்க விடுங்க, நான் குளிச்சிட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் குளிச்சுக்கலாம். ஐயோ விடுங்க. சொன்ன மாதிரி எல்லா நேரமும் உன் கூட இல்லனாலும் டெய்லி ஒரு மணி நேரமாவது இப்படி கைய ரெண்டையும் கோத்துக்கிட்டு நெருக்கமா இருப்பேன், போதுமா? என்னம்மா, எதுவுமே நடக்கல. கடைசியில சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சு கோயிலுக்கே போக போறாங்க. போங்கம்மா. என்ன என்னடா பண்ண சொல்ற? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா உங்க அப்பா எங்கேயோ வெளியில சிக்கிக்கிட்டாரு, வரத்துக்கு லேட் ஆகும். அதனாலதான் இன்னைக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேற ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி அவளாக போறத நீ பாக்கதான் போற. என்னம்மா என்ன பண்ண போறீங்க? அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துருவாரு. உன் அப்பாவை வச்சு என்ன பண்றேன்னு பாரு. உங்க அப்பா வர்றாரு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கு சரியா? சாவித்ரி, என்னாச்சு? என்கிட்ட பேசாதீங்க. உங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, நான் அவமானப்படுறது மட்டும்தான் மிச்சம். கோவப்படாத சாவித்ரி, கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்படிங்க அமைதியா இருக்கிறது? அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த வீட்டுல என்ன மினுக்கு மினுக்குறாங்க? இந்த வீட்டுக்குள்ள அந்த ஆத்தாளு மகளும் பண்ற அல்சாட்டையும் தாங்க முடியலங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்றாங்க. ஏதாவது கேள்வி கேட்டா இது எங்க வீடு, எங்க சொத்து, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருந்தா இரு, இல்ல வெளியில போங்கிற அளவுக்கு பேசுறாங்க. இத பாருங்க,
இவ்வளவுத்தையும் உங்க ஒருத்தருக்காகத்தான் பொறுத்துக்கிட்டு போறேன். உங்களுக்கும் நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நானும் மனு இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறோம். என்ன பேசுற? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அமைதியாரு. கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. உங்களுக்கு இந்த பங்களா வீட்டுக்கு வந்ததும் எனக்கு புரியல. நான் என் பொண்ணை இங்க கட்டி கொடுத்துருக்கேன், அவளை பாக்குறதுக்காக நான் இங்க வரக்கூடாதா? இந்த பேச்சால என்கிட்ட பேசாத. நீ வா, தங்கு, தின்னு, உன் மகளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பு. அதை விட்டுட்டு எங்க அப்பாவோட மூளையை குழப்பி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டீங்கல்ல, அந்த வேலை தான் கூடாதுங்கிற. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இத பத்தி எல்லாம் அருகதை இருக்க இவங்களெல்லாம் நம்பி அப்பா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. சொத்தெல்லாம் அவங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அத பாத்துட்டு நாங்கெல்லாம் சும்மா இருக்கோம்ல, என்ன சொல்லணும்? ஆனா இதுக்கு மேல இவங்க பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாதுமா. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இதப்பா, அப்பா வக்கீல வச்சுதானே மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மொத்த சொத்தும் அவரோட சுய சம்பாத்தியம். அதை யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு. அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் உள்பட. ஓ, கேட்க கூடாதா? இது எல்லாமே அவர் சுய சம்பாத்தியமா? அப்ப இதுல எங்க உழைப்பு எதுவுமே இல்ல. அவர் சொத்து மொத்தமும் முன்னாடி எவ்வளவு வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கா? அத முதல்ல நீ சொல்லுமா. இன்னைக்கு அவர் சொத்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு எல்லாரோட உழைப்பும் தான் காரணம். எங்களோட உழைப்பும் வேர்வையும் அதுல இருக்குமா? அத ஒரே ஆளா எடுத்துட்டு போயிட முடியாது. அப்படி எடுத்துட்டு போனா அத வேடிக்கை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. தேபந்து, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க நடந்த விஷயத்துக்கும் கிருஷ்ணவேணிக்கும் பொம்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் உன் அப்பாவோட முடிவுடா. அத போய் தப்பா புரிஞ்சுகிட்டு கிருஷ்ணவேணி கிட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நலமா இருக்கு. இதப்பா, எதா இருந்தாலும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். வரட்டும், அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. ஆனா இந்த கிருஷ்ணவேணிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க. அதைத்தான் என்னால நம்ப முடியல. அத நம்புற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. இதுல பொம்மைக்கும் கிருஷ்ணவேணிக்கும் சம்பந்தம் இருக்கு இருக்கு இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற. உன் வயசுக்கு இப்படி நடு வீட்டுல நின்னு கத்தி அசிங்கப்படுத்தலாமா எல்லாரையும்? கத்துவேன், அப்படிதான் கத்துவேன். இது பாருமா, என் பொண்டாட்டியும் பையனும் அசிங்க பண்ணிக்கிறாங்க. எனக்கோ அவங்களுக்கோ சொத்துல ஒரு நயா பைசா கூட இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இவெல்லாம் யாரு? நேத்து வந்தவளுக்கு மொத்த சொத்துமா? எனக்கு வயிறு எரியுதுமா? அதுக்கு நீ சப்போர்ட் பண்ற? என்னால தாங்கிக்க முடியலமா, என்னால தாங்கிக்க முடியல. வெளியே அனுப்ப முடியாது.
என்ன பண்ணுவ? இன்னொரு வாட்டி அப்பாவை மரியாதை இல்லாம பேசுன உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தைரியம் வாடா, இங்கேயே கண்டதுடம வெட்டி போட்டு பாத்துக்கோ. அந்த பயம் இருக்கட்டும். வீட்டுல சம்பந்தப்பட்டவங்க இல்லாத நேரத்துல கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம ஒரு பொம்பளைய கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்களே, ஏயா உனக்கு அசிங்கமா இல்லையா? நீங்க தள்ளுங்க பாப்போம், இப்ப தள்ளையே பாப்போம். மாமா உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? நீங்கதான் பிரச்சனை. உங்க அம்மா உட்கார்ந்து திங்கிறாளே அது பிரச்சனை. சொத்தெல்லாம் எழுதி வாங்கறது பிரச்சனை. நீங்க இங்க இருக்கிறது பிரச்சனை. பிரச்சனை பிரச்சனை தான் போதுமா? அதுக்குதான் உங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளேன். இனிமே இங்க இருந்தா அதைத்தான் நான் செய்வேன். எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போகணுமா? ஆமா. ஏன், எதுக்கு போகணும்? ஏன்னா அவ இங்க இருக்கிறதுனாலதான் எங்க அப்பாவை குழப்பி விட்டு மொத்த சொத்தையும் வாங்கியிருக்கா. எப்போ நீங்க கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம அவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்களோ இதுக்கப்புறம் அவங்க இங்கதான் இருப்பாங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஏய், ஒழுங்கு மரியாதை அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லு, இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்க. ஏன் இப்ப மட்டும் நீங்க மனுஷனாவா இருக்கீங்க? நானும் இந்த வார்த்தைய கேட்க கூடாதுன்னு அமைதியாதான் இருந்தேன். நீங்க அடங்குற மாதிரியே தெரியல. இப்போ கேக்குறேன், என் அம்மாவை வெளியே போக சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மத்த எல்லா சொத்தையும் நிர்வாகம் பண்ண உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு முடிவு பண்ணிதான் தாத்தா அதையெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சாரு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க ஒழுங்கா நடந்துப்பீங்கன்னு நம்பினாரு. நீங்க எல்லாம் திருந்தி ஒழுங்கா இருந்தா நான் இந்த சொத்தை உங்களுக்கு எப்படி திருப்பி தரணுமோ அப்படி திருப்பி தருவேன். ஆனா திருந்தாம இப்படி மிரட்டிக்கிட்டு அநாகரிகமா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டி பாக்குறியா? உன் பேச்ச கேட்டு என் வீட்லயே என்ன அடிமையா இருக்கு சொல்றியா? இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவியா? நான் அப்படி சொல்லல. நீங்களா அப்படி புரிஞ்சுகிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தியாமா பாத்தியா, எப்படிப்பட்ட விசச்செடிய வீட்டுக்குள்ளேயே வச்சு நீ உன் புருஷனை வளர்த்திருக்கீங்கன்னு. நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் சொல்லாம சொல்றா. இவ சுய ரூபம் என்னன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அப்பா வந்ததும் இவ எப்படிப்பட்டவன் நீயே சொல்லி இவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுங்க. இல்லன்னா நாளைக்கே நாம நடுத்தெருவுல தான் நிக்கிறோம். என்னமா நீ அமைதியா நிக்கிற? ஓ, நீ அவ பக்கம் சேர்ந்துட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும், இதை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி நான் டீல் பண்ணிக்கிறேன். எத்தனை கோர்ட்டு படி ஏறினாலும் சரி என் சொத்தை வாங்காம விட மாட்டேன். வேம்பு சார்,
நீங்க இதுல தலையிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அவங்க ஏதோ பேசினாங்கன்னு மனசு போட்டு குழப்பிக்காத, நீ இங்கதான் இருக்கணும். எனக்காக உள்ள போமா. போமா. ஆண்டி வாங்க வாங்க. வா கிருஷ்ணவேணி, வளரு, உள்ள கூட்டிட்டு போ. பாட்டி, இது எதுக்காக தாத்தா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? நான் ஏதோ தாத்தா கிட்ட பேசி அவரை ஏமாத்தி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கின மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. என்ன பொறுத்தவரை நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். அதான் உங்களுக்கும் தாத்தாவுக்கும் பிடிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா இப்ப தாத்தா எடுத்த முடிவால இந்த குடும்பமே கலைஞ்சு போயிடுமோன்னு எனக்குள்ள பயம் வந்துருச்சு பாட்டி. ஏன் பாட்டி தாத்தா இப்படி என்ன தர்ம சங்கடப்படுத்துற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு? என்னம்மா பூமி, உன் தாத்தாவை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவுதானா? அவர் எப்பவாவது என்ன ஆகுன்னு விளைவுகளை பத்தி யோசிக்காம இருந்து நீ பாத்திருக்கியா? ஆனா அப்ப ஏன் அவர் இந்த விஷயத்துல இந்த மாதிரி பண்ணாரு? கண்டிப்பா விஷயம் இருக்குமா. பத்து, நம்ம மாப்பிள்ள ரகுவரன், சிவகாமி, சாவித்ரி, மனோ, இப்படி எல்லாருமா சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு பெரிய தொகைய கடனா வாங்கியிருக்காங்க போல இருக்கு. கடன் கொடுத்தவங்க நேத்ராவுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களா? ஏதோ சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியா நேத்ரா அவ சைட்ல பணம் கொடுத்தவங்கள தூண்டி விட்டுருக்காமா? அவ நம்ம வீடு மத்த சொத்துக்கள் அத்தனையும் மொத்தமா முடக்கிறதுக்கான வேலைகளை செய்யறதா தாத்தாவுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன பாட்டி, இது நினைக்கவே பயமா இருக்கே. ஆமா பூமி, எனக்கும் சரி உங்க தாத்தாவுக்கும் சரி இதே பயம்தான் வந்துச்சு. அதனாலதான் சித்தார்த் பேர்ல கூட எழுதாம மொத்த சொத்தையும் உன் பேருக்கு மாத்த சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துக்கு பக்க பலமா சில சட்ட ஏற்பாடுகளை செய்யறதுக்கு தான் இன்னும் வெளியூர்ல தங்கி இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சா அது நேத்ரா காதுக்கு போயிடும். அதனாலதாம்மா இப்ப வரைக்கும் உன்கிட்ட கூட இத பத்தி எதுவுமே சொல்லல. அதனால இந்த பிரச்சனையால உனக்கு எந்த சோதனை வந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்துக்கோ பூமி. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உன் மனசுல நல்லா வச்சுக்கோ. இத்தனை நாளா நீ பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்கள்லாம் வேற, இனிமே நீ பார்க்க போற அவங்களோட முகம் வேற. எல்லாருமா சேர்ந்து அது இதுன்னு சொல்லி இல்லாத படியெல்லாம் உன் மேல போடுவாங்க. இந்த சொத்தே எனக்கு வேண்டான்னு உன்னை ஓ வாயிலேயே சொல்ல வைக்கிற அளவுக்கு உன்னை சுத்தி எல்லாம் நடக்கும். ஆனா நீ அசராம நிக்கணும். ஏன்னா இது உன் தாத்தாவோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயமா. அவர் ஓ மேல வச்ச நம்பிக்கைய தயவு செஞ்சு காப்பாத்து பூமி. சரி பாட்டி. பிள்ளையாரப்பா, எப்பவும் நான் யாரையும் அவ மரியாதையா நடத்தினதே இல்ல, அது உனக்கே நல்லா தெரியும். பத்மநாபன் மாமா எங்க அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினதுனால நான் இவ்ளோ தூரத்துக்கு அவர்கிட்ட பேச வேண்டியதா போச்சு. மத்தபடி நான் மாமா மேல மதிப்பும் மரியாதையும் நிறைய வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அவர்கிட்ட இப்படி தப்பா நடந்துகிட்ட விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிரு பிள்ளையாரப்பா. அவரு ரொம்ப கோவப்பட்டு தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டாரு. அவரு எடுப்பார் கைப்புள்ளையா மாறிதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு புரிஞ்சுதான் நான் அவரு கோவத்தை திசை திருப்ப அவரை எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி சத்தியமா மாமாவை பார்த்து மனசார எதுவுமே பேசல.
நான் உன்கிட்ட கேக்குறது என்னன்னா, ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் என் மாமனாருக்கு என்ன புரிஞ்சுக்கிற வாய்ப்ப கொடு பிள்ளையாரப்பா. இது அத்தனையுமே நான் செய்யறது எதுக்குன்னா, இந்த குடும்பம் எக்காரணத்து கொண்டும் சின்ன பெண்ணம் ஆயிடக்கூடாதுன்னு தான். அப்படி தப்பு நடக்கனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் விடமாட்டேன். இப்பதான் எனக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே நாள் குறிச்சிட்டாங்களே, எனக்கு அப்படி ஏதாவது நடந்து ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா இந்த குடும்பத்தை எப்படியாவது பாதுகாத்து நீதான் எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா நீ மீட்டு கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு கிரீன் டீ போட்டு கொண்டு வரையா? ஓ, பாக்காம கூட பதில் சொல்றீங்களா? ஏய் விடு. ஐயோ பூமி, ஒரு முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கேன். ஆ, இதெல்லாம் முக்கியமான வேலைனா பொண்ணுங்க நாங்க பாக்குறது எதுவுமே முக்கியமான வேலை இல்லன்னு அர்த்தமா? என்ன நீ காலங்காலத்துல இப்படி வம்பு கிழுத்துட்டு இருக்க? பின்ன என்ன, காலையிலேயே எழுந்து வந்திருக்கோம், பொண்டாட்டி இப்படி வராளே பாப்போம், சிரிப்போம், ஒரு குட் மார்னிங் சொல்லுவோம், அப்படி எதுவுமே இல்லாம ஏதோ மிஷின் கிட்ட சொல்ற மாதிரி பொம்மி கிரீன் டீ கொண்டு வானா என்ன அர்த்தம்? சாரி ப்ளீஸ், சாரி, குட் மார்னிங் பொம்மி.